ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். இன்றைக்கி வந்து நான் மைசூர் பாக் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஒரு கப்பு கடலை மாவு, அதை நான் வறுத்துக்க போகிறேன். அப்போ தான் வந்து வறுத்து ஜலிச்சிக்கலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மைசூர் பாக் கலர் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை வறுத்துக்கலாம். இப்போது நான் இதை மாவு வந்து வாசனை வர்ற அளவுக்கு இதை நான் நல்லா வறுத்து வச்சுட்டேன். இதை வந்து நம்ம ஜலிச்சிக்கலாம், ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மீன் டைம் வந்து சர்க்கரையை வந்து பாகுக்காக கரைக்கலாம். நான் வந்து வாணலில் வந்து சர்க்கரை ஒரு கப்பு போட்டிருக்கேன். இது வந்து ரெண்டாவது கப்பு. இப்போ வந்து இது ஜஸ்ட் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கப் சர்க்கரை விட்டேன். இதை ஜஸ்ட் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு சிம்லியே வச்சிடலாம். நல்லா கரையட்டும். கரைஞ்ச அப்புறம் இதில் வந்து கடலை மாவு போட்டு கிளறணும். கிளறும் போது நெய் விட்டு விட்டு கிளறணும். ரேஷியோ என்னன்னு பார்த்தோம்னா, மைசூர் பாக்குக்கு ஒரு கப் கடலை மாவுக்கு ரெண்டு கப் நெய், ரெண்டு கப் சர்க்கரை, இதுதான் தேவைப்படும். கடலை மாவுனால் கரெக்டாக இந்த ரேஷியோ போகும். சப்போஸ் வந்து கடலை வாங்குறதுல கலப்படம் இருக்குது, அதுனால் வந்து கொஞ்சம் நெய் கம்மியாக தேவைப்படும். மாவு பொறுத்து ரெண்டு கப்பாக இல்லை 1.25 கப்பான்றது நெய் டிஃபர் ஆகும். இப்போ நல்லா வந்து சர்க்கரை சலசலன்னு கரைஞ்சிடுச்சு. இதில் வந்து இப்போ கடலை மாவு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, வறுத்து ஜலிச்சிட்டேன் நான். இதை இதில் போட்டுக்கிறேன். நான் அப்படியே மொத்தமாக போட்டுக்கிட்டேன். எனக்கு ப்ராக்டிஸ் இருக்குது, அதனால் வந்து அப்படியே போட்டுக்கிட்டேன். ஸ்டார்டிங் பிகினர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கோங்க. அப்போ தான் லம்ஸ் வராது. லம்ஸ் வந்தாலும் பிரச்சனை இல்லை, கலர கலரை வந்து தானாக உடஞ்சிடும். நல்லா இது மாதிரி பபுள்ஸ் விட்டு வேகும் இங்கே கடலை மாவு. வேக வேக நம்ம அந்த ரெண்டு கப்பு நெய் அளந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஒவ்வொரு கிரண்டியாக விட்டு கலர்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கலரும் நல்லாயிருக்கும். நெய்யும் அதே போல் உருக்கி வச்சுக்கோங்க, அப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே கிளற கிளற ஒட்டாமல் வரும். இந்த ஸ்டேஜில் பால் பவுட்ரு வந்து சேர்த்துக்கோங்க. வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். பால் பவுடர் சேர்த்தா கடையில் விற்கிற மைசூர் பாக், மில்க் மைசூர் பாக் மாதிரியே கிடைக்கும், நல்லாயிருக்கும். ரெண்டு கப்பு நெய்யில் வந்து கடைசி ஒரு கரண்டி இருக்குது, அதில் பாதி விட்டு பாதி எடுத்துக்கலாம். பரோட்டா லேயர் மாதிரி எடுத்துக்கலாம். இழுக்கு இழுக்க கரண்டியோடைய சேர்ந்து ஒட்டின்னு வருது பாருங்கள். செம்மையாக பரோட்டா லேயர் மாதிரியே வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ நெய் தடவிய தட்டில் வந்து இதை போட்டு ஆற விடலாம். அவ்வளோதாங்க. இது நெய் தடவின தட்டில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். சூடாக இருக்குது, தொட்டை உள்ளே போயிடும். அதனால் நீங்கள் வேறு அரை மணி நேரம் ஆற விடுங்க. ஆறிட்ட அப்புறம் பீஸ் போட்டு காட்டுறேன். எப்படி இருக்குது பாருங்கள் லேயரு, அப்படியே சாஃப்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக ஜூஸியாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.